நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டாக்டருங்களுக்கு வைத்தியமே தெரியாது ஒவ்வொரு டாக்டரு ஒவ்வொரு மாதிரி வைத்தியம் பார்ப்பாங்க அதுபோல் ஜட்ஜிக்கு வந்து சட்டமே தெரியாது அவர் தீர்ப்பை ஒத்தி வைப்பார் அதே போல் வக்கீல்களுக்கும் சட்டமே தெரியாது ஒவ்வொரு வக்கீலு ஒவ்வொரு விதமான தீர்வை வந்து சொல்லுவாங்க அதே போல் ஆசிரியர்களுக்கு பாடமே நத்த தெரியாது வாதியர்களுக்கு பாடமே சொல்லி கொடுக்க தெரியாது அதே போல் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பண்ணவே தெரியாது ஆளுமை ஏ வந்து தெரியாது போலீஸ்காரர்களுக்கு திறனனை பிடிக்கவே தெரியாது சும்மா இருக்கிறவங்க தான் வந்து பிடிப்பாங்க இது போல் ஒவ்வொருத்தரும் பற்றியும் இப்போ விரிவாக்கமாக வந்து பார்க்கலாம் டாக்டருங்களுக்கு வைத்தியமே தெரியாது இப்போ ஒவ்வொரு டாக்டர்கிட்ட நீங்கள் தலைவலின்னு போகிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஒவ்வொரு விதமாக வந்து வைத்தியம் பார்ப்பாங்க இது போல் எல்லா துறைகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆட்களும் இருக்கிறாங்க கெட்ட ஆட்களும் இருக்கிறாங்க சரியான ஆட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சதவீதம் சொல்லலாம் மீதி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் எல்லா துறைகளையும் கெட்ட ஆட்களே வந்து இருக்காங்க எல்லா துறைகளையும் நல்ல ஆட்களே வரணும்னு நம்ம வேண்டிக் கொள்வோம் பிரார்த்தனை கொள்வோம் கூட்டு பிரார்த்தனை சீர்படட்டும் நிர்வாகம் சாதாரண ஜரம் காய்ச்சல் தலைவலி வயிறு வலி இது போல் சாதாரணமாக இருக்கிற பிரச்சனைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு விதமாக வந்து வைத்தியம் பார்ப்பாங்க ஒரு சில பேர் மாத்திரை கொடுப்பாங்க ஒரு சில பேர் மாத்திரையும் கொடுப்பாங்க ஊசியும் போடுவாங்க ஒரு சில பேர் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும் யூரின் டெஸ்ட் எடுக்கணும் ஸ்கேன் எடுக்கணும் இந்த காய்ச்சலுக்கு வயிற்று வலிக்கு தலைவலிக்கு இதுக்கெல்லாம் வந்து மருந்து மாத்திரை ஊசி ஸ்கேன் எதுவுமே வந்து எடுக்கவே தேவையில்லை உடம்பு தன்னை தானியே வந்து சரிப்படுத்திக்கும் இது வந்து எந்த டாக்டரும் வந்து சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து டாக்டர் வந்து வெளியில் போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் விஷயமா வேறு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்போ என்னன்னா டாக்டர் வந்து வீட்டிலே வந்து ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கார் அவருக்கு வயிற்று வலி உடம்பு சரியில்லை காய்ச்சல் அடிக்குது அவர் வந்து அவர் ஒரு மாதிரியும் அதுக்கப்புறமா தன்னிடம் வராதுன்ற பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் மனசிகிச்சை வந்து கொடுக்குறாரு இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் தூங்கி ரெஸ்ட் எடுப்பார் இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம் நாங்கள் சார் இப்படி கொதிக்குது இன்னும் அமைதியாகவே இருக்குங்க ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணணும் மாத்திரை ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அவர் மாத்திரை சாப்பிட்டு வர அவர் சாப்பிட மாட்டார் வீட்டில் ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிங்கன்னா அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் விஷயமாக வந்து போயிருக்காரு அப்படின்னு வந்து போய் சொல்லுவாங்க டாக்டருக்கும் டாக்டர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வைத்தியம் அதே டாக்டர் கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஒரு விதமான வைத்தியம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மருத்துவர்கள் டாக்டர்கள் எல்லாம் ஆசிரியர்களுக்கு பாடமே வந்து நடத்த தெரியாது புக்கில் இருக்கிறது அப்படியே படித்து அப்படியே கதையாக தான் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு உண்மையானது என்னென்னு ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி சொல்ல மாட்டாங்க அதுலேயும் வந்து ஒரு நாலு சதவீதம் பேர் இரண்டு சதவீதம் பேர் உண்மையான ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி சரியான பாடமும் வந்து நடத்துகிறாங்க பெரும்பாலும் விதமான தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதுக்கு மேல் பட்டவர்கள் வந்து புக்கில் இருக்கிறதே படித்து அப்படியே தான் வந்து சொல்லிட்டு போவாங்க சரியான பாடம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் உயிர்வாகிறதுக்கு உன்ன உணவும் இருக்க இருப்பிடமும் உடுத்த உடையும் இருந்தால் போதும் அதை கற்றுத்தரவும் தான் வந்து சரியான வாத்தியார் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கே வந்து புரியும் காலேஜ் ஸ்கூலில் சொன்னது ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் கற்றுக்கினது ஒரு மாதிரி இருக்கும் இதிலிருந்தே என்ன தெரியுது வாதியர்களுக்கு பாடமே நடத்த தெரியாதுன்னு தெளிவாகவே வந்து தெரியுது இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி எது தெரியுதோ இல்லையோ மனுஷனுக்கு இது மூணு தெரியணும் அடிப்படை தேவை இது ஒன்றாம் கிளாஸில் மட்டும்தான் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு பிறகு எல்லா வாதியர்களும் கூட பணம் சம்பாதி பணத்தை சம்பாதிக்கிறத பாரு அப்படின் தான் வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க இது போல் வாதியர்களுக்கு பாடமே வந்து நட்டு தெரியாது அடுத்தது வந்து போலீஸ்க்கு வந்து திருடனே வந்து பிடிக்க தெரியாது எவன் நல்லது பண்ணுறானோ அவனை தான் போய் திருடன் வந்து பிடிப்பாங்க திருடனங்களெல்லாம் வந்து விட்டுடுவாங்க இல்லை இவங்களே வந்து பாதுகாப்பாங்க உதாரணத்துக்கு அரசியல்வாதிகள் எவ்வளவோ கொள்ளையடிக்கிறாங்க அவங்கள வந்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க நீங்கள் ரோட்டில் ஹெல்மெட் மட்டும் போடாமல் போயிருப்பீங்க உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அதாவது போலீஸ்க்கு வந்து பாதுகாக்கவே வந்து தெரியாது அதேமாரி திருடனையும் வந்து பிடிக்க தெரியாது இந்த துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது செய்கிறவங்க ஒரு நாலு சதவீதம் இரண்டு சதவீதம் பேர் இருக்காங்க எல்லா துறையிலையும் இருக்காங்க நல்ல செய்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க கெட்ட செய்கிறவங்க அதிகமாக இருக்காங்க அதுக்கப்புறமா வக்கீல்களுக்கும் ஜட்ஜ்களுக்கும் சட்டமே தெரியாது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை ஒரு வக்கீல்கிட்ட போய் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு நாலஞ்சு வக்கீல்கிட்ட சொல்லுங்கள் இன்னும் பத்து வக்கீல்கிட்ட சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க நூறு வக்கீல்கிட்ட சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க நூறு விதமாக சொல்லியிருப்பாங்க நூறு தீர்வாக வந்து சொல்லியிருப்பாங்க அதேமாரி ஜட்ஜுகளுக்கும் வந்து சட்டமே வந்து தெரியாது ச இந்த சட்டம் தெரியாதனால்தான் வந்து ஜட்ஜே வந்து இந்த தீர்ப்பை அடுத்த மாதம் ஒத்தி வைக்கிறேன் தேதி ஒத்தி வைக்கிறேன் இல்லை அடுத்த வாரம் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு வந்து தீர்ப்பு எழுதுவாங்க இதுமாரி எதை சொல்ல நம்ம வந்து ஜட்ஜ் மேலேயே வந்து குரு கேஸ் போடலாம் அதேமாதிரி நமக்கு நம்ம குரு வாதாடலாம் வக்கீல்களுக்கு சட்டமே வந்து தெரியாது அதே மாதிரி வக்கீல்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ரெண்டே நல்லா முச்சுடுவாங்க அதே ரோட்டில் போகிறவங்களுக்கு பொதுமக்களுக்கு இல்லை கிளைண்ட்டுக்கு எதனால் பிரச்சனைன்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் முப்பது வருஷம்னு ஈர்த்தடிப்பாங்க அதுக்கப்புறமா அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பண்ணவே தெரியாது அதாவது ஆளுமையே வந்து தெரியாது கமிஷன் பண்ண வாங்கின்னு கையெழுத்து போட தெரியும் ஊழல் பண்ண தெரியும் மற்றபடி பொதுமக்களை சரியான நிலையில் ஆளவே வந்து தெரியாது அதுதான் அரசியல்வாதிகளுக்கு அரசியலே வந்து தெரியாது ஊழல் பண்ண மட்டும்தான் வந்து தெரியும் இது வந்து இதிலேயும் வந்து ஒ ஒருத்தர் ரெண்டு பேர் அதாவது இரண்டு சதவீதம் நாலு சதவீதம் பேர் நல்லவங்களாக இருக்காங்க மற்றபடி எல்லா அரசியல்வாதிகளும் கெட்டவங்களே தான் ஒரு சில பேர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்திருப்பாங்க அவங்க முழுக்க முழுக்க கெட்ட ஆட்களே கெட்டது பண்ணவங்களே சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி தான் இருக்கும் அங்கேவும் அவங்க சினிமாவுக்கும் ஒரு கா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதே ஒப்பந்தம் தான் அங்கே அரசியல்லையும் வந்து போட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இது போல் போல் துறைகள் மட்டும் இல்லை பல துறைகளில் இது போல் தான் வந்து இருக்குது ஏன்னா இது எல்லாம் வந்து இந்த துறைகளெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்டது இது போல் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் வந்து தவறாக தான் வந்து இருக்குது அதே போல் வங்கி துறையிலையும் வங்கியில் வேலை செய்யும் நபர்களுக்கு பணம் எப்படி உருவாகுது அதுக்கப்புறமா வங்கி எப்படி செயல்படுதுன்னே வந்து தெரியாது ஏன்னா இந்த துறைகளெல்லாம் வந்து இப்படி இருக்குன்றது காரணமே கட்டமைக்கப்பட்டது யாரெல்லாம் கட்டமைக்கப்பட்டதுன்னா பிரிட்டிஷ் பிரிட்டிஷெல்லாம் கட்டமைக்கப்பட்டது பிரிட்டிஷ் வந்து சுதந்திர ஒன்று பைய சொல்லிட்டு இந்தியாவுக்கு வெளியிருந்தே இவங்கள வச்சு இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் பிரிட்டிஷ் தான் வந்து எல்லா துறைகளிலையுமே வந்து கட்டமைச்சது அரசியலை கட்டமைச்சதும் வந்து அவங்க தான் மக்கள் ஆட்சி முறை ஓட்டிங் சிஸ்டம் கட்டமைச்சதே வந்து அவங்க தான் ஏன்னா இதில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இப்போ போலீஸ் இருக்காங்க போலீஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே கண்ட்ரோலில் இருக்கும் மேலே டாப்பில் இருக்கிற ஆட்கள் என்ன சொல்கிறாங்களோ கீழே இருக்கிறவங்க அதை தான் வந்து கேட்பாங்க ஏன்னா அது போல் வந்து கட்டமைக்கப்பட்டது ஏன்னா பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்களோ அதை அரசியல்வாதிங்க கேட்பாங்க அரசியல்வாதிங்க என்ன சொல்கிறாங்களோ போலீஸ் வந்து அதுதான் வந்து கேட்பாங்க அதுதான் ஒரு போலீஸ் டாக்டர் அரசியல்வாதி தப்பு பண்ணால் ஏன் ஜட்ஜி வந்து தண்டனை கொடுக்க மாட்டேன்றது எல்லா இவங்கெல்லாம் ஒரே ஆட்கள் தான் இது எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரே தீர்வுன்னு கூட சொல்லலாம் மக்களாகிய நாம் வந்து என்ன பண்ணோன்னா இந்த எந்த பிரச்சனையும் வந்து கண்டு கொள்ளாமல் நம்ம சுயசார்பு வாழ்க்கைக்கு மாறிடணும் தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறிட்டால் எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரே தீர்வு வந்து வந்துடும் யோசித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே புரியும் பழங்குடி மக்களை எடுத்துக்கங்க அவங்களுக்கு போலீஸ் வேணாம் ஜட்ஜு வேணாம் வாதியரங்கள் வேணாம் அரசியல்வாதிகள் வேணாம் ஏன்னா அவங்களுக்கு தேவையான உணவு அங்கே தயாரிச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆகிய நாமும் சுயசார்பு வகைக்கு திரும்பினோம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வந்து அமையும் நன்றி வணக்கம்